கோயம்புத்தூர்ல சிலிண்டர் குண்டு வெடித்து நல்ல வேளையாக இறைவன் அருளால் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு வந்தவரே அதற்கு பலியான நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழக முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்காமல் இதை பற்றி சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருப்பவர், அதுவும் காவல்துறைக்கு தலைவராக இருப்பவர் இப்படி மௌனம் சாதிப்பது தமிழக மக்களுக்கு வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இனியாவது தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரவாதிகள் விஷயத்தில் கடுமையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தீவிரவாதம் தலை தூக்க தொடங்குகிறது. அதனால் வெறும் வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் மனதில் கொள்ளாமல் தமிழ்நாட்டு மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பொறுப்பேற்று அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். இது வந்து கரூரை சேர்ந்த ரெண்டு பேருக்குள்ளார நடக்கிற ஒரு சண்டையா பார்க்க கூடாது. கோயம்புத்தூர்ல அந்த பாம்பு பிளாஸ்ட்ங்கிறது எல்லோரையும் அச்சத்தில் ஆழ்த்துகிற விஷயம். அதனால் அமைச்சர் அவர்களும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும்ங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும். சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது. விடியல் ஆட்சி தர்றோம்னு சொல்லிட்டு முதல்வரே ஏண்டா விடியுதுன்னு புலம்புற அளவுக்கு தான் அன்னைக்கு நிலைமை இருக்கு. இதே நிலை நீடித்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டிவிடும் என்பதுதான் உண்மை.